ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்புண் அதாவது மவுத் அல்சர் வரதுக்கு காரணம் என்ன, என்ன ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் மவுத் அல்சர் ப்ரிவெண்ட் பண்ணலாம், எதனாலாம் வருது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, வாய்ப்புண் வரதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயிறு புண்ணு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அல்சர் இருந்துச்சு அப்படின்னா வாய்ப்புண் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்பர் ஒன் ரீசன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நீங்கள் ஒரு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க, வேறு ஒரு நோய்க்கான மருந்து எடுத்துக்கும் போது அது வந்து கொஞ்சம் ஹை டோஸாக இருந்துச்சு, நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கலை, அந்த மாதிரி இருந்தாலும் வந்து வாய்ப்புண் வரும். இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னாலும், அது நம்ம மவுத் அல்சர் வந்துச்சு அப்படின்னா விட்டமின் சி டெஃபிஷியன்சி மேபி இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, ஃபுட்டு இன்டேக், நம்மளோட ஃபுட்டு இன்டேக் வந்து ஒழுங்காக இல்லை, அதாவது சரியான டைமுக்கு சாப்பிடல அப்படின்னா அதனால் கூட வயிறு அல்சர் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வயிறு அல்சர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மவுத் அல்சரும் வந்து வந்துடும். அதனால் நம்ம நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறதும் உணவு சாப்பிட்றதும் கரெக்டான டைத்துக்கு சாப்பிட்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்பைசி ஃபுட்டு ரொம்ப காரமாகவே எப்போவுமே சாப்பிட்டோம், இல்லை புளிப்பு அதிகமாக சேர்த்துக்கிறோம் அப்படின்னாலும் வாய்ப்புன்னு வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். அல்சர் வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கீரை. உணவில் வந்து இந்த ரெண்டு கீரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாய்ப்புன்னு இருக்கும்போது சீக்கிரமாக ஆடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை வந்து நீங்கள் மோரோடு சேர்த்து அடித்து குடித்தாலும் வந்து வாய் வேக்காடு வந்து குறையும். அப்படி இல்லை அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் அந்த கீரை சேர்த்து சாப்பிட்டீங்க வாய்ப்புன்னு இருக்கும்போது அப்படின்னா வாய்ப்புன்னு வந்து சீக்கிரமாக சரியாகும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் வாய்ப்புன்னுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால். தேங்காய் பாலை எடுத்து குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சியூ பண்ணி நம்ம சாப்பிடும்போது, மென்று சாப்பிடும்போது அந்த பால் வந்து அந்த வாய்ப்புண் இருக்க இடத்துல படும்போது அது வந்து சீக்கிரமாக குணமாகும். அதனால் தேங்காய் பாலோ இல்லை தேங்காயே துண்டு துண்டாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிட்லாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ். விட்டமின் சினால் டெஃபிஷியன்சினால் வருதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் விட்டமின் சி ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸு, விட்டமின் சி கண்டென்ட் உள்ள ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா மாதுளை ஜூஸ், வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகளுக்கு வந்து மாதுளை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இன்னொன்று, நம்ம ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர். தயிரோட ப்ரோபயாட்டிக் ஆக்ஷன்னால் எந்த விதமான அல்சர்னாலும் அது வந்து சரி பண்ணிடும். அதனால் தயிர் வந்து கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. மேலே அப்ளை பண்ணுறது என்ன அப்ளை பண்ணலாம் அந்த வாய்ப்புள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் விஷயம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எந்த புண்ணுக்கு வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். வாய்ப்புண்ணுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணால், நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, தேன். அதுவும் வந்து நல்ல தேன் கிடச்சிச்சு அப்படின்னா, கடையில் வாங்குகிற தேன்லாம் இல்லாமல் நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வாங்குகிற தேன் இருந்துச்சு அப்படின்னா வாய்ப்புண்ணில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சீக்கிரமாக சரியாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நெய். இந்த மூணு அப்ளிகேஷனும் நீங்கள் தடவும்போது வாய்ப்புண் வந்து சீக்கிரமாக சரியாயிரும். நீங்கள் என்ன வாய் கொப்பளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணி போட்டு வாய் கொப்பளிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக எரிச்சலாக தான் இருக்கும், ஆனால் சீக்கிரமாக சரியாகும். இன்ஃபெக்ஷன்லாம் போய் சீக்கிரமாக வந்து சரியாகும் உப்பு தண்ணி போட்டு நம்ம வாய் கொப்பளிக்கும் போது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் ஜூஸ். பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா மவுத் அல்சர் வந்து சீக்கிரமாக சரியாயிடும். இன்னொரு நம்ம உணவில் சேர்த்துக்கக்கூடிய காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவக்காய். கோவக்காய் வந்து மவுத் அல்சரும் சரி, ஸ்டொமக் அல்சரும் சரி, எல்லா அல்சருக்கும் வந்து நம்ம கோவக்காய் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான், கோவக்காவையும் மோரையும் அடித்து நீங்கள் ஜூஸாக குடித்தாலும் சரி, இல்லை உணவில் சேர்த்துக்கிட்டாலும் கோவக்காய் அதோடய ஆக்ஷன் வந்து இருக்கும். வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா இலையை வந்து நம்ம அப்படியே மென்று சாப்பிட்டா வந்து ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா வாய்ப்புண் வந்து சீக்கிரமாகவே வந்து சரியாயிடும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ. வாழைப்பூவை நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது பொரியலாவோ இல்லை நம்ம பிடிச்ச ஏதோ ஒரு இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாய்ப்புண், மவுத் அல்சர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டொமக் அல்சர் எல்லாமே வந்து சரியாகும். அதனால் வாழைப்பூவை கண்டிப்பாக உணவில் வந்து சேர்த்துக்கணும். வாழைப்பூ, வாழைப்பழம் இது ரெண்டுமே சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் இருக்க விட்டமின் B6, விட்டமின் சி, பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால மவுத் அல்சருக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரை. நேச்சுரலாக பாடி கூலண்ட் அப்படின்னு சொல்லலாம். வெந்தயக்கீரை கிடைச்சா வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெந்தயம் வந்து வெறும் வயிற்றில் நம்ம அப்படியே போட்டு தண்ணி குடிக்கும்போது மவுத் அல்சருக்கு ரொம்ப நல்லது.
இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மவுத் அல்சர் அதாவது வாய்ப்புன்னு வராமல் வந்து தடுக்கலாம். இன்னும் நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு வந்து சரியான டைமுக்கு வந்து சாப்பிட்ணும். காலையில் 8 மணிக்குள்ள, நைட்டு வந்து 9 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு படுத்துடணும். மதியம் வந்து 1:00 இந்த டைமுக்கு வந்து சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் இன்டேக் வந்து கரெக்டான அளவில் வந்து இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வாய்ப்புன்னு வராமல் வந்து தடுக்கலாம். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.